ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பையில் இந்திய கேப்டன் விராட் கோலி மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேத்துக்கும் நான் ரொம்பவே உதவிகரமாக இருப்பேன் அப்படின்னு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஐபிஎல் போட்டி முடிந்த பிறகு ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை மே மாதம் இறுதி முதல் தொடங்க இருக்கு. இந்த உலகக்கோப்பை போட்டி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நகரங்களில் நடக்குது. இதற்காக உலக கிரிக்கெட் அணிகள் எல்லாருமே தங்களுடைய நாட்டின் 15 பேர் கொண்ட அணியை வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்திய அணி ரொம்பவே வலுவாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கோப்பை வெல்லக்கூடிய முக்கியமான அணியாகவும் இந்திய அணி கணிக்கப்படுகிறது. இந்த நிலைமையில உலகக்கோப்பை பற்றி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணி தன்னுடைய மூன்றாவது உலகக்கோப்பை வெல்வதற்கு ஒரு அனைத்து தகுதியிலையும் கொண்ட அணியாக வந்து விளங்குது. இந்த உலகக்கோப்பையில இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் அனுபவ வீரர் தோனி இவங்க இரண்டு பேத்துக்கும் எல்லா விதத்திலுமே நான் உறுதுணையா இருப்பேன். அது பேட்டிங்ல ஏற்படுத்துற பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, களத்துல ஏற்படுத்துற வியூகமா இருந்தாலும் சரி, ஒரு துணை கேப்டன் அப்படின்ற முறையில நான் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருப்பேன். இந்திய அணியின் கேப்டனா மகேந்திர சிங் தோனி இருந்த போது அனுபவ வீரர்களான சச்சின் மற்றும் சேவாக் இவங்க கிட்ட எந்த அளவுக்கு ஆலோசனை கேட்பாங்களோ அதே போல இந்த உலகக்கோப்பையில விராட் கோலிக்கு நான் இருப்பேன். என்னோட முழு அனுபவத்தை பயன்படுத்தி நான் விராட் கோலிக்கு எல்லா ஆலோசனையும் கொடுப்பேன். இந்த இந்திய அணி இளம் வீரர்கள் மற்றும் அனுபவ வீரர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்த ஒரு சரியான கலவையில இருக்காங்க. கண்டிப்பா இந்திய அணிக்காக மூணாவது முறையா விராட் கோலி தலைமையிலான இந்த அணி கண்டிப்பா வென்று கொடுக்கும் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.